கழகம் பிறந்தால்தான் அங்கே நியாயம் பிறக்கும் தர்மம் பிறக்கும் என்கிறார்கள். அப்படி தமிழகம் முழுமைக்கும் தன் இன விடுதலைக்கான கிளர்ச்சியை கழகத்தை செய்து வருகிறவர் தான் என்னுடைய தம்பி களஞ்சியம் அவர்கள். நான் செல்ல முடியாத நேரங்களில் என்னுடைய பணியும் சேர்த்து செய்து வருகிற தம்பிமார்கள் என்னுடைய தம்பி களஞ்சியமும் முத்துப்பாண்டி அவர்கள். அதே போல நம் எல்லோருடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய என் அண்ணன் வீரநரசு அவர்கள் தனித்த ஒரு இயக்கம் கண்டாலும் தம்பியின் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நம்மோடு இணைந்து நிற்கிற ஒரு பெருந்தமிழர் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் வணக்கம். நினைத்து பார்த்தால் வியப்பாகத்தான் இருக்கிறது. பெகாசஸ்ங்கிற ஒரு ஒட்டு கேட்கிற கருவி ஏதோ ஒரு சொல்றாங்க. அதுல உலகத்தில் இருந்த தலைவர்கள், இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள், அது 50 பேரை ஒட்டு கேட்டிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன்றான். என் தம்பி சொல்றான், ஒரு தம்பி அண்ணா ஒரு மாதிரி இதா இருந்தாலும் கொஞ்சம் பெருமையா தானே இருக்கு. என்னன்னா 50 பேர்ல நம்மளே ஒருத்தரை சேர்த்து வச்சிருக்கிறானே. நான் சொன்னேன், என்னைய ஒட்டு கேட்டவன், நான் பேசினதையெல்லாம் கேட்டிருந்தா ஒண்ணு தற்கொலை பண்ணி செத்துருக்கேன், திருந்திருக்கணும். உண்மையிலேயே நான் பேசுறதுக்கு பொருள் புரிஞ்சிருந்தாச்சே, நம்ம இவ்வளவு காலமா இருக்கணும், செத்துருக்கணும், இல்லைன்னா திருந்திருக்கணும். ரெண்டும் நடக்கல. எளிய பிள்ளைகள் எங்கெங்கோ பிறந்தோம், எங்கெங்கோ வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று நம்மளை இணைத்து ஒரே குடும்பமாக நிறுத்தியிருக்குது என்றால் அது நம்முடைய தமிழ், நம்முடைய தாய்மொழி தமிழ். புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த நம்மளை புலிகளாக மாற்றி இன உணர்வு மான உணர்வை ஊட்டி தன்மானமிக்க தமிழின மக்களாக எழுச்சி வர செய்திருக்கிறது என்றால் அது நமது உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவருடைய செயல்தான். உங்கள் எல்லோரையும் நினைத்து உளமாற நான் பெருமையடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், மன நிறைவடைகிறேன்.